தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யாரையுமே ஏளனமாக பேசக்கூடாது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இன்னும் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுடன் ரேஷ்மா. ஒரு காளான் ஒரு ஆலமர விதையை பார்த்து சொல்லிச்சான், நீ பாரு, இனி துளிர் விடவே இல்லை, ஆனால் நான் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆலமர விதை அப்படியே துளிர் விட்டு செடியாக வளர்ந்து காலப்போக்கில் ஒரு பெரிய மரமாக பயங்கரமாக விருச்சிகம் அடைஞ்சு வளர்ந்துச்சு. ஸோ காளான் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். ஸோ காலம் வரும்போது எல்லாருமே பிரகாசிப்போம். ஸோ இதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கும். காலம் வரப்போ எல்லாருமே கண்டிப்பாக பிரகாசிப்போம். ஏன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். இன்னும் சொல்ல போனால் பொறுமை வந்து அந்த இடத்துல ரொம்பவே தேவைப்படுது. ஸோ அதனால் யாரையுமே வந்து ஏளனமாக பேசக்கூடாது. அப்புறம் இந்த காளான் மாதிரி தான் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம். இது இன்னும் பேசலாம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னும் சில தகவல்களுடன் இணைந்திருப்போம். நான் உங்கள் ரேஷ்மா.